வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க. பாலிச்சிலிருந்து பேசுறேங்க. உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. சொல்றேங்க. 10/12 10/12 1988 பிறந்த நேரம் 1988 பிறந்த நேரம் 9 AM சொல்லுங்க சார். 1/1/50 AM 1/50 AM ராசி நட்சத்திரம் தெரியுமா? 1/50 AM ராசி நட்சத்திரம் 1/50 AM ஐயா ராசி நட்சத்திரம் தெரியுமா? 1/50 AM 3 நட்சத்திரம் தனுசு ராசிங்க. 3 நட்சத்திரம் தனுசு ராசி. 10/12 தனுசு ராசி. 10/12/1988 1/50 AM இல்லையா? குருஜியிடம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்க டிவியை பார்க்காம இங்க நேரில் நீங்க அடுத்த தொடர்பு கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு தூரம் சொன்னாலும் எல்லாரும் டிவியை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. எப்ப திருமணம் நடக்கிறது? இன்னும் 1.5 வருஷம் ஆகும். 3 நட்சத்திரத்துக்கு ஏழரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கடுமையான மன அழுத்தம் இருக்குது. இந்த அமைப்பின்படி பொண்ணோட ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். இன்னும் ஒரு வருடம் 1.5 வருடம் ஆகும். இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. சந்திரனோடு சேர்ந்து ராசி லக்னங்களோடு 7-8 இடங்களோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது தாமதமான திருமணம் 30 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு கன்னியா லக்னமாகி லக்னத்திற்கு 7 செவ்வாய் இருக்கிறார். தனுசு ராசியாகி சந்திரனும் சனியும் இப்போது நான் சொன்னதை போல சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கிறது. ராசிக்கு 7 இடத்தை சனி பார்க்கிறார். ராசிக்கு 7 இடத்தை சனி பார்த்து லக்னத்திற்கு 7 இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது ஒரு பெண்ணிற்கு 30 வயசுகளில் தான் திருமணம் நடக்கணும். அடுத்து சுக்கரதசை சூரிய இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சூரிய திசையில் சுக்கர புக்தி இப்போ வரப்போகிறது. இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் 10/12/2019 அடுத்த வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்கள் மகளுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அடுத்த வருஷம் டிசம்பரில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கும். அதனால் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு மேல் 2019 ஏப்ரல் மாதத்திற்கு மேல இந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அடையாளம் காட்டப்படுவார். சுறுசுறுப்பாக மாப்பிள்ளை பாருங்க. அடுத்த வருஷம் நேரத்துக்குள்ளாம் ஃபிக்ஸாக இருக்கும். அடுத்த வருஷம் இறுதியில் ஒரு தீபாவளி நேரங்களில் சூரிய திசை சுக்கர பக்தியில் நிச்சயமாக திருமணமாகும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். குருஜிங்களா? குருஜி இருக்காங்க. சொல்லுங்க உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. பிறந்த தேதி நட்சத்திரம் நேரம் சொல்லுங்க சார். என் மகனுக்கு கேட்கணும். சொல்லுங்க. மகனோட பிறந்த தேதி வந்து 12/9 1986 நேரம் வந்து காலையில 5 மணிக்கு வெள்ளிக்கிழமை 5 மணி. ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? தனுசு ராசி 3 நட்சத்திரம். 12/9/1986 காலை 5 மணி இல்லையா? ஆமாங்க சார். குருஜியிடம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என்ன கேட்கணும்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. என்னுடைய மகனுடைய தொழில் சம்பந்தமாகவும் மன வாழ்க்கை பற்றியும் கேட்கணுங்க குருஜி. ஆமாம். அதாவது இப்போ வந்து மெதுமெதுவாக கேட்டை நட்சத்திரம் துக்கத்தின் ஆதிக்கத்திலிருந்து விலகி 3 நட்சத்திரத்துக்குள்ளே 3 நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். காலையிலிருந்து 2வது நேயர். முதல்ல ஒரு பெண்ணை பற்றி கேட்டவரும் 3 நட்சத்திர பெண்ணை பற்றி தான் கேட்டார். இப்போ அடுத்து ஆணை பற்றி. 2 தகப்பனும் 3 நட்சத்திர ஆண் பெண்ணாகவே வந்திருக்கிறீங்க பாருங்க. ஜோதிடம் எவ்வளவு பெரிய ஒரு உண்மைன்றது பாருங்க. இப்போ ஒரு கடந்த 2 வருஷமாகவே விருச்சிகராசிக்காரங்க 3 வருஷமாகவே வின் டிவி நிகழ்ச்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருடமாகவே அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களாக வந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போது கேட்டை நட்சத்திரம் அப்படியே மெதுவாக விலகி 3 நட்சத்திரமாக கேட்டுட்டு வரீங்க. இப்போ இந்த லைவில் பாருங்கள். இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வரப்போகிறவங்க நிறைய பேர் தனுசு ராசியாக தான் இருப்பாங்க பாருங்கள். இப்போ உங்களுடைய அமைப்பின்படி உங்கள் மகனுக்கு வந்து இப்போ 33 வயசு ஆக போகுது. 32 வயசு. இந்த 30-40 வயதுகளுக்குட்பட்ட எந்த ஒரு இளைஞனும் மன ரீதியாக மன அழுத்தத்தில் இருக்கிறான், நல்லா இல்லை அப்படின்றதான் சொல்லிட்டு வரேன். 3 நட்சத்திரத்திலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறார். வாய்விட்டு அழக்கூடிய அல்லது ஒரு பெரிய சோதனை விஷயங்களை செய்வார். ஜாதகமே யோக ஜாதகம். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு. குரு லக்னத்தை பார்க்குறாரு. அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதியோட திசையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் அந்த யோக திசைகளே நடந்தாலும் யோகா ஜாதகமாகவே இருந்தாலும் கடுமையான ஜென்மச்சனை நடக்கும்போது ஜாதகம் செயலற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி உங்கள் மகனுக்கு கடந்த 1-2 வருஷமாகவே எந்த விதமான நல்லதும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த சூரிய திசையும் அவருக்கு வந்து ஒரு மிக பிரமாதமான யோகத்தை செய்யாது. 3 நட்சத்திரக்கார இளைஞர்கள் அனைவரும் சொந்த வாழ்க்கை தொழில் இது ரெண்டுலேயும் நல்லா இல்லை. அடுத்த வருடம் இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நவம்பர் மாதம் 3 நட்சத்திரத்துலேருந்து அவர் வெளியே போய் புராட நட்சத்திரத்துக்கு போகிறாரு.
அப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு இது இல்லாத ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஓரளவுக்கு தான் கொடுப்பார். அப்போ கூட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா தனுசு ராசிக்காரர்களும் அதிலும் குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்கள் அவரவருடைய இருப்பிடம் தகுதி இதற்கேற்ற போல நல்லா இல்லை. தொழில் நிலைமைகளே நல்லா இல்லை, சொந்த வாழ்க்கையிலேயே நல்லா இல்லை. பணம்னா என்ன, நட்புனா என்ன, உறவுகள்னா என்ன, ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள், வயதுக்கேற்ற விஷயங்களை சனி இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லா இளைஞர்களுக்கும். அந்த வயதுக்கேற்ற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் பணம் நல்ல வேலை இல்லை, தொழில் நஷ்டம், தொழிலே ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பித்து நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு, கடன் தொல்லைகளை கொடுப்பாரு. வயதுக்கேற்றவர்களை ஒரு பெண்ணை புரிய வைப்பார், காதலியாகவோ மனைவியாகவோ ஒரு பெண்ணை புரிய வைப்பார். ஆகவே தனுசு ராசி இளைஞர்கள், மூல நட்சத்திர இளைஞர்கள், பெண்கள் அவர்களுக்கு இப்போதுக்கு பலன் சொல்கிறதா இருந்தால் அடுத்த வருடம் தீபாவளி வரைக்கும், 2019 தீபாவளி வரைக்கும் சொந்த வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் நடப்பதற்கு இல்லை. இந்த நேரத்தில் தான் நீங்கள் வாழ்க்கைனா என்னன்றதை கற்றுக்கணும். உங்களுடைய தராதரத்திற்கு, உங்களுடைய இருப்பிடத்திற்கு, உங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை, ஒரு தொழிலை, ஒரு பெண்ணை, ஒரு மன வாழ்க்கையை, ஒரு சொந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைமை வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு உங்கள் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் கொஞ்சம் அந்த துயரங்கள் விலகி நல்லா இருப்பீங்க. 2020 முதல் குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ நான் குடிப்பழக்கத்தை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, போன தடவை கேள்வி பதிலில் கூட, போன வாரம் மாலைமலர் ராசி பலனில் கூட எழுதியிருந்தேன், தனுசு ராசி இளைஞர்கள் குடிக்காதீர்கள், குடிப்பதற்கு நீங்கள் பாருக்குள்ளே போனால் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னே ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு குறிப்பாகவே தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பற்றி எழுதியிருந்தேன். ஆகவே அனைத்திலும் மனக்கட்டுப்பாட்டுடன் தனுசு ராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், குறிப்பாக இளைஞர்கள் இருக்க வேண்டிய காலகட்டம். அதன் பிறகு 2019 தீபாவளிக்கு பிறகு சொந்த வாழ்க்கை, திருமணம் எல்லாமே நல்லா இருக்கும். இதுதான் பொதுவான பதில். ஆகவே இன்னொன்று, இப்போ உங்கள் மகனுக்குன்னு குறிப்பாக சொல்லப்போனால் ஜாதகம் வலுவாக இருக்கிறது, சிம்ம லக்னமாகி சிம்ம லக்னாதிபதி அங்கேயே இருக்கிறாரு, குரு வேற லக்னத்தை பார்க்கிறார், குரு லக்னத்தை பார்த்து சிம்ம லக்னமாகி லக்னத்திலே சூரியன் இருந்து அடுத்தடுத்து சந்திர தசை செவ்வாய் தசைன்னு யோக திசைகள் வரப்போகிறதுனால 2019 இறுதிக்கு பிறகு 2020 முதல் உங்கள் மகன் சொந்த வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் நல்லா இருப்பார். அது வரைக்கும் இவரை பற்றி நல்லா சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஆத்தூர்ல இருந்து பேசுறேன் சார், பரமேஸ்வரி சார் என்ன நேம் சொல்லுங்க. என்னோட நட்சத்திரம் வந்து மகம் டூ சார். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 15/5/1978 சார். தமிழுக்கு வந்து 1 வைகாசி 1. 15/5/1978 சார். 78. பிறந்த நேரம், பிறந்த நேரம் 8:24 PM. 8:24 இரவு இல்லையா? ஆமா. எஸ் சார். ராசி நட்சத்திரம்? ராசி வந்து சிம்ம ராசி, நட்சத்திரம் மகம் 2. குருஜியிடம் உங்க கேள்வி கேளுங்க. 15/5/1978 8:24 இரவு இல்லையா? எஸ் சார். என்னமா என்னமா விருச்சிக லக்னம், என்னமா கேள்வி கேக்கணும் சார்? என்னோட பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு சார். அது ஏன், நான் எப்ப தொடங்கணும், இல்ல ஏதாவது நேரங்களும் சரியில்லையா? உனக்கு நேரங்கள 2017 நல்லா இல்லை. நீ விருச்சிக லக்னக்காரின்றது நீ பேசுறத விதத்திலிருந்தே தெரியுது பார். நிக்கல பார், ஓடுற குடு 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 குடுன்னு ஓடுற பார். செவ்வாய் ஒரு துடிப்பான ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்துல நீ பிறந்திருக்கிற அப்படின்றது எவ்வளவு தெளிவாக நீ பேசும்போதே தெரியுது பார். இந்த ஜோதிடத்துல உன்னை பார்க்காமலே நீ பிறந்த நேரத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீ வந்து பிறந்த 4 நட்சத்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்னு நீ மேஷ லக்னத்துல பிறந்திருக்கணும், இல்லைன்னா விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கணும்ன்றதை நான் உறுதி பண்ணிட்டேன். அதை நினைச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த டீடைல போட்டேன். நீ விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிற இந்த அமைப்பின்படி சந்திரனும் சனியும் உனக்கு பார். காலையிலிருந்து 3 கேள்வியும் சந்திரனும் சனியும். எப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டாப்பிக்கில் வந்து விண்டிவில் ஆரம்பிக்கிறோமோ அது அது பற்றின நேயர்கள் தான் வந்து கேள்வியை கேட்க ஆரம்பிப்பீங்க. சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்து சந்திரதசை, உனக்கு இந்த 10 வருஷமாக சந்திரதசை நல்லா இருந்திருக்காது. இன்னொன்று, விருச்சிக லக்னமாகி லக்னாதிபதி நீசம் ஆனாலும் அவர் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார், லக்னாதி அம்சத்தில் உச்சமாக இருக்கிறாரு. இந்த லக்னாதிபதி நீசமாகிறது பெண்களுக்கு நல்லது. ஆகவே செவ்வாதசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 2019 உனக்கு செவ்வாதசை ஆரம்பிக்குது. இந்த 2019 பிப்ரவரியிலிருந்து உன்னுடைய தொழில் அமைப்புகள் மிகவும் நன்றாக இருக்கும். பத்தில் வந்து அதாவது ராசி ஒரு ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் அவர்கள் லக்ன கேந்திரங்களாகவும் இருந்தால் அது யோக ஜாதகம்னு எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி உனக்கு 7 சூரியன், 10 சந்திரன், லக்னத்திற்கு கேந்திரங்கள்லேயும் சூரியன் சந்திரன் இருக்குது, தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருக்கிறார்கள். தற்போதைய நிலைப்படி உனக்கு வந்து அந்த சந்திரதசை சனி கூட சேர்ந்ததுனால அது வந்து ஒரு நல்ல விதமான பலன்களை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2016 பிற்பகுதியிலிருந்தே சந்திரதசை சுக்கரபக்தியிலிருந்தே உனக்கு பாதிப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கும். கடந்த 1-2 வருஷ காலமாக உன்னுடைய தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லை. அதே நேரத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 19 உன்னுடைய அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்திலிருந்து உன்னுடைய செவ்வாதசை ஆரம்பிக்குது. இந்த செவ்வாதசை நீசமாக இருந்தாலும் அம்சத்தில் உச்சமாக இருக்கின்ற ஒரு அமைப்பின் மூலமும்
ஜாதகமே வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பின் மூலமும் உன்னுடைய தொழில் அமைப்புகள் நிச்சயமாக நல்லா இருக்கும். செவ்வாய் திசையிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பாய். 40-41 வயசிற்கு பிறகு வாழ்க்கையில் பிற்பகுதி முழுக்க நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உன்னுடைய ஜாதகம். ஏனென்றால் அடுத்த செவ்வாய் திசைக்கு அடுத்து வரப்போகின்ற ராகு 7 வருடம் கழித்து வர இருக்கின்ற ராகு திசையும் கன்னியா ராகுவாகி 11 இடத்துல அவருக்கு வீடு கொடுத்த புதன் கொஞ்சம் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் குருவின் கேந்திரத்தில் இருக்கிறனால வாழ்க்கையில் ஒரு 25-30 வருஷம் இனிமேல் பிற்பகுதியில் நல்லா இருக்க போகிறோமா. 41 வயதிற்கு பிறகு படிப்படியாக நல்லா இருந்து அதை 50-52 வயசுலலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே நல்லா இருப்போம்மா, வாழ்த்துக்கள்மா. பொதுவாக வந்து இந்த படைப்பாற்றலுக்கும் இந்த குடிக்கும் சம்மந்தம் உண்டா? ஏன்னா கண்ணதாசன் போன்றவர்கள் என்னை போல் எழுதுங்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பின்பற குறிப்பாக சொல்லிடுறேன். இதில் ஒரு பெரிய சோகம் என்னென்னா, குடிப்பழக்கம் அப்படின்னாலே போன தலைமுறை எல்லாருக்குமே வந்து கவிஞருடைய ஒரு பேர் ஞாபகம் வந்துடுது பாருங்கள். இதை வந்து நான் ஒரு அனுதாபத்தோடு தான் அணுகிறேன். இவ்வளவு பெரிய கவிஞன், சாதாரண கவிஞன் கிடையாது, பாரதிக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு லெவலில் பிறந்த ஒரு கவிஞன், மகாகவி பாரதியாருக்கு பிறகு ஒரு பெரிய சொல்லக்கூடிய ஒரு நிலையில் பிறந்த ஒரு மாபெரும் கவிஞன், கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொன்னால் அவர் திரைப்பட பாடலாசிரியராக இருந்தாலும் அவர் நிஜமான கவிஞராக இருந்தார். பாடலாசிரியராக இருப்பது என்பது வேறு, கவிஞராக இருப்பது என்பது வேறு. இந்த இரு நிலைகளும் ஒருங்கே பொருந்திய எல்லா பாடலாசிரியர், பாடல் ஆசிரியர் என்ற வார்த்தையே அவர் திரைப்பட பாடலை எழுதுபவர் என்ற அர்த்தத்திலும், கவிஞன் என்ற வார்த்தை வந்து கவிதையை பொழிபவர் என்ற அர்த்தத்திலும் சொல்லப்படுகிறது. ஆக ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும் நிஜமான கவிஞராகவும் இருந்து வந்த கவியரசு என்ற வார்த்தைக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரரான ஒரு மாபெரும் கவிஞரான கண்ணதாசனை இப்போது நாம் குடிப்பழக்கத்தை பற்றி நம்ம அந்த இதில் பேச ஆரம்பிச்சோம். நீங்கள் உங்களை அறியாமே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எப்படி கேள்வி கேட்குறீங்க? ஒரு கிரியேட்டிவுக்கும் கவிதைத்தனத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்கிறேன். ஆக சனி வந்து எப்பேற்பட்ட ஒரு அவப்பெயரை கொடுக்குறாரு பாருங்க. அவர் இத்தனையும் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய குடிப்பழக்கத்தினால வந்து அடையாளம் காட்டப்படுவது வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை. அது அவரே சொல்லியிருக்கிறார், அவரே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் வெளியில் வந்து என்ன, குடிச்சிட்டா தான் கவிஞருக்கு கவிதை வரும். உண்மையில் என்னன்னா, கவிஞர் வந்து உண்மையிலே குடிக்கும்போது அவர் கவிதை எழுதினதே இல்லை. ஒரு நாளும் அவர் குடித்து விட்டு தன்னுடைய தொழில் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர். அவரை நெருங்கிய அவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், குடித்திருக்கும் போது மது அருந்திருக்கும் போது அவர் தொழிலுக்கு வந்ததே இல்லை, தொழில் அந்த பழக்கத்தை அவர் வச்சுக்கிட்டதே இல்லை. தன்னுடைய ஓய்வு நேரங்களில் மட்டுமே அவர் இதாக இருந்திருக்கிறாரு. ஆகவே வந்து அந்த அதான் அவருடைய ஜாதகம், சொந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி நான் சொன்னது வந்து அவருடைய ஜாதக அமைப்புலையும் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பாபத்துவ சுபத்துவ அமைப்பில் சனி இருந்ததுனால அவர் குடிப்பழக்கத்தினால் அடையாளம் காட்டப்படுகிறார். மற்றபடி கிரியேட்டிவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க. வணக்கம் சார், சேலத்திலிருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்களுடைய பையனுக்கு பார்க்கணும். சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 2/3/1997. 2/3/1997 என்ன கேக்கணும்? பையனுக்கு வந்துட்டு மூளைவளர்ச்சி கம்மியா இருக்கு, அவர் பின்னாடி வாழ்த்து எப்படி இருக்கும், பின்னாடி சரியாயிடுமா? அது பையனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போதான் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே வந்து எழுதியிருந்தேன். அதாவது இந்த மாங்கிலாய்டு ஆகுது, எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் பாபக்கிரகங்களின் ஆளுமையோடு இருக்கும்போது, லக்னம் ராசியோடு செவ்வாய் சனி தொடர்பு கொண்டு ராசியும் வலுவிழக்கும் போது அந்த பையன் வந்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. இந்த அமைப்பு உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் இருக்கு. உங்கள் பையனுக்கு தனுசு லக்னம் விருச்சிக ராசியாகி தனுசு லக்னத்தை வந்து செவ்வாய் பாபத்துவம் பெற்ற செவ்வாய், ராகுவுடன் சேர்ந்த பாபத்துவம் பெற்ற செவ்வாயும் சனியும் நேரடியாக பார்க்கிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு மனம் உடல் இயங்குவதற்கு அந்த லக்னம் ராசி என்பது மிக அவசியமாக ஒரு தேவையான ஒரு விஷயம். உங்கள் பையனுடைய ஜாதகப்படி 2/3/1997 அதிகாலை 3:37 பிறந்த ஜாதகப்படி தனுசு லக்னம் விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரமாகி லக்னத்தை பாபத்துவம் பெற்ற ராகுவுடன் கேதுவுடன் சேர்ந்த சனியும் செவ்வாயுடன் சேர்ந்த ராகுவும், 10 இடத்துல செவ்வாய் இருந்த 4 பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு, 4 இடத்துல சனி இருந்த 10 பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு, ராசியே வலுவிழந்து நீசமாக இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் வந்து இந்த பையனுக்கு நீடித்த குணமடைகிறதுக்கான ஒரு வருத்தமான ஒரு பதில், இந்த பையனுக்கு குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஏன்னா பிறக்கும் போதே சனி திசையில தான் பிறந்திருக்கிறாரு. அடுத்து புதன் கேது சுக்கரன் என்று சனி தசை 7 வருஷம், 24 வயசு வரைக்கும் புதன் தசை, 31 வயசு வரைக்கும் கேது தசை, 51 வயசு வரைக்கும் சுக்கர தசை. ஒரு மனிதனின் மிக முக்கியமான 51 வயசும் பாபத்துவ அமைப்பில் இருக்கிற தசைகள் நடக்குது. 51 வயசுக்கு பிறகுதான் இவனுக்கு சுபத்துவமான சூரிய தசை நடக்குது, சுப அவனுக்கு வரப்போகிற பாக்கியாதிபதி. ஆக 51 வயசு வரைக்கும் பாபத்துவ ஆதிக்கத்தில் இருக்கின்ற ஒரு பையனுக்கு நிச்சயமாக குணமடைவதற்கு வாய்ப்பில்லை. இது வருத்தத்தோடு சொல்றேன். எப்பவுமே ஒரு சாதகமான பதிலை வந்து கூடுமான வரைக்கும் சொல்ல முடியுமா அப்படின்றத ஒரு ஆழமான ஒரு நுட்பமான விஷயங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நான் இன்றைக்கு வந்து ஒரு மன வருத்தத்தோட தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இவ்வளவையும் தாங்க வேண்டுமென்றால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மாங்கிலாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அந்த இது மூளை வளர்ச்சி இல்லாம பேச்சு திறன்னற்று ஒரு எந்த விதமான இதுக்கும் இல்ல, ஒரு ஏன் நீடித்த பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இவ்வளவுக்கும் காரணமான ஒரு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி நீசமாக இருக்கிறார். ஆக லக்னாதிபதியும் நீசமாகி லக்னமும் வலுவிழந்தால் அவர் வந்து அந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிய முடியாத ஒரு உணர முடியாத ஒரு அமைப்பில் தான் இருப்பார். அந்த அமைப்பு உங்கள் மகனுக்கு உறுதி நீடித்து இருக்கிறது. லக்னம் வலுவில்லை, லக்னத்தை செவ்வாய் சனி பாபத்துவம் பெற்று ராகுவோடு சேர்ந்து பார்க்கிறார்கள். லக்னாதிபதி குரு நீசமாகி வலுவிழந்திருக்கிறார். அவரே அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக லக்னமும் ராசியும் ராசி வலுவிழந்து விருச்சிக ராசியாக இருக்கிறது. அடுத்தடுத்த பாபதிசைகள் 51 வயசு வரைக்கும் தனுசு லக்னத்திற்கே வரக்கூடாத சுக்கர தசை 51 வயசு வரைக்கும் நடக்கப் போகுது. ஆகவே மகனுக்கு குணமடைவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றத ஒரு வருத்தத்தோடு சொல்கிறேன். இது வந்து கர்மா, சென்ற பிறவியின் கர்மான்னு தான் ஜோதிடம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கர்மாவின்படி இப்போதைக்கு மகனுக்கு குணமாகிறதுக்கு வாய்ப்பில்லை. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க. வணக்கம் குருஜி நேரம், உங்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க. பொதுவாக நீங்கள் சொன்னீங்க கிரியேட்டிவ்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதாவது ஆனால் வந்து அப்படியாக சொல்லப்படுது. ஏன்னா ஆனால் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக வந்து மகாகவிகளெல்லாம் காளிதாசர் போன்றவர்களெல்லாம் கூட இந்த மதுவை வந்து புகழ்ந்த நிறைய இடங்களில் எழுதியிருக்காங்க. அதை என்னன்னா அப்படி பார்த்தா பாரதியார் வந்து இது கஞ்சான்னு சொல்லப்படக்கூடிய அவங்கெல்லாம் வந்து அந்த தன்னுடைய மனம் தன்னறியாம அது வந்து லெஜண்ட்னு சொல்லுவோம். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா சித்தர்கள்லாம் வந்து மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு அவங்கெல்லாம் குடிச்சிட்டு வந்து ரோட்ல கிடக்கல. சரி சில வணக்கம் வணக்கம் குறிஞ்சி நேரம். சார் எங்க சின்ன தம்பி பேர் வந்து திலோக்ஷன் சார். சொல்லுங்க பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. 14/7/2016 காலை 9:01 பிறந்திருக்கிறாருங்க சார். சரி, அவரோட யோகம் எப்படி இருக்கு? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, வருஷம் சொல்லுங்கம்மா. 2016 சார். 16/7/2016 காலை 9:01 இல்லையா? ஆமாங்க சார். 14/14 ஆமாங்க சார். சரி, ராசி நட்சத்திரம்? ராசி துலாம் ராசி சார். நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம். குழந்தை பிறக்கும் போதே ஆணா பெண்ணாமா? ஆண் சார். பையன். குழந்தை பிறக்கும் போதே அருமையான அமைப்புல பிறந்திருக்கிறாமா. லக்னம் வலுவை இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது லக்னம் வலுவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். லக்னம் வலுவா, லக்னம் வலுவாக இருக்குமா? லக்னத்துல ராகு இருந்தாலும் சுபகிரகமான இந்த ஜாதகத்தின் யோக கிரகமான பஞ்சமாதிபதியாகிய குரு லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்திலிருந்து 5/7/7/9 வீடுகளை பார்க்கிறார். மிக மிக முக்கியமாக சூரியன் குருவின் சாரத்தில் வர்க்கோத்துவம் அடைந்திருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் 11 வீட்டில் புனர்பூசம், 11 வீட்டில் புனர்பூசம் 3 பாதத்தில் வர்க்கோத்தமமாக இருப்பதும் லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்கிறதும் மற்ற எல்லா கிரகங்களும் வலிமையாக இருக்கிறதும் மிகப்பெரிய யோகத்தை அமைப்பை காட்டுது. அதை விட முக்கியமாக அவயோக கிரகமான சனியின் திசை வந்து 33 வயசுலேருந்து முடிஞ்சிருது. 33 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பளிச்சுன்னு சொல்லிடுறேன். எடுத்த உடனே வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் எப்படின்னா 33 வயசுலேயே அவனுக்கு நெகட்டிவ் கிரகமான 14 வயசுலேருந்து 19 வருஷம் வரக்கூடிய 33 வயசு வரைக்கும் அந்த சனியின் நெகட்டிவ் தசை முடியுது. அந்த சனியின் நெகட்டிவ் தசை முடிஞ்சவொடனே இவனுடைய வாழ்க்கையை ராக்கெட் வேகத்தில் ஜிவ்னு இருக்கும். கடகத்திலேயே வந்து புதன் சுக்கரன் இருக்கிறார்கள். 12 இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 12 அதிபதி 12 வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அதே போல் அந்த தசான் அதன் 33 வயசிற்கு பிறகு நடத்தக்கூடிய புதன் தசையும் 40-47 வயசுக்கு பிறகு வரக்கூடிய அதாவது 50 வயசுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கர தசையும் இவனுக்கு கடகத்தை குறிக்கக்கூடிய கடல் தான்ற அமைப்பை குறிக்கக்கூடிய
ஒரு அமைப்பில் இருந்து எட்டாம் அதிபதி ராகுவோட சேர்ந்து சுபத்துவமாகி 12 வீட்டு அதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால இந்த பையன் 33 பிறகு மிக நல்ல ஒரு மேன்மையான ஒரு நல்ல அமைப்பை அடைவான். 14 வரைக்கும் ஒரு நல்ல பலன்களும், 14 19 வரைக்கும் ஒரு விளையாட்டுத்தனமுள்ள அந்த பருவத்திற்கே உரிய டைவர்ஷன் மைண்டோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 33 பிறகு இவனுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான கெடுதல்களும் இல்லாமல் வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டிலே வேலை செஞ்சு வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிரந்தரமாக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். உங்களுடைய பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. 10/5/1965. பிறந்த நேரம் ராசி நட்சத்திரம் சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம். காலையில் 6:15 மேஷ லக்னம் சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும்? அம்மாவுடைய ஜாதகம் எப்படி? அம்மாவுடைய ஜாதகமே கொஞ்சம் நல்ல யோக ஜாதகமா. அந்த சுக்கரன் ராகுவோட சேர்ந்து ஒரு ஒரு பாபத்துவமான அமைப்புகள் இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் ஜாதகம் கொஞ்சம் யோகமான ஜாதகம். 6 அப்படி ஒன்றும் ஒரு பெரிய இதில் இல்லை. இன்னும் 2 அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு கடுமையான காலகட்டம். இப்போ தான் வந்து இந்த வருஷம் ஆரம்பித்ததே அம்மாவுக்கு நல்லா இல்லை. இந்த வருஷம் ஆரம்பித்ததே வந்து பாபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது. குருவும் ராகுவும் சேர்ந்ததுனால இந்த அமைப்பு, சுக்கரனோட வேறு குரு சேர்ந்துருக்கிறார். ஒரு 2 அம்மாவுக்கு சுமாராக தான் இருக்கும். அதே நேரத்தில் மற்ற அமைப்புகள்லாம் ஒன்றும் ஆரோக்கிய குறைவு இருக்குமே தவிர ஆயுள் பங்கம் ஆயுள் குற்றம் அந்த மாதிரி அமைப்புகள் எதுவும் இல்லை. 8 அதிபதியான செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்து சுபத்துவ சந்திரனோட ஒரு வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து 5 வீட்டில் உட்காந்து 8 வீட்டையே பார்க்குறாரு. 8 வீட்டையும் குருவும் பார்க்குறார். அதாவது ஆயுள் குற்றம் ஆயுள் பங்கம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமை இருக்குது. 2020 பிற்பகுதியிலிருந்து அம்மாவுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் தெரியுமா? கும்ப ராசி சதய நட்சத்திரம். 21/11/93 குருஜியிடம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. யாருடைய ஜாதகம் அது? பொண்ணோட ஜாதகம் சாமி. சொல்லுங்கம்மா. படிச்சுட்டு வீட்டில தான் இருக்கா இப்போ. சரி. வேலைக்கெல்லாம் போல. சரி. கல்யாணம் எப்போ நடக்கும்? வேலை பத்தி கேட்கணும். 2000 இன்னும் ஒரு 1 தாமதமாகும்மா. சனிதசை சனி மிகுந்த நல்ல அமைப்பில் சுபத்துவ அமைப்பில் இருக்கிறாரம்மா. 2019 பிற்பகுதி தான். 2020 ஆரம்பம். இன்னும் 1 ஆகும். அடுத்து நடக்க போது மே மாதத்திற்கு பிறகு சனிதசை ஆரம்பிக்க போது இந்த சனி வந்து மிகச்சிறந்த 8 வீட்டில் சனி இருந்தாலும் இந்த சனி வந்து வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து குருவின் சுபத்துவ பார்வையில் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு சனிதசை யோகத்தை மட்டுமே செய்யும். சனியே கடக லக்னத்திற்கு கலத்திரக்காரகனாகவும் அட்டமாதிபதியாகவும் வேலை செய்வார். ஆகவே இன்னும் 1 தாமதமாகும். அடுத்த வருடம் இந்த நேரத்துக்கு பிறகு தான் வந்து திருமண அமைப்புகளே ஆரம்பமாகுது. 2020 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த பொண்ணுக்கு ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே 2020 திருமணம் ஆகுமா. நல்லபடியாக இருக்கக்கூடிய குழந்தை அருமையான நல்ல யோகமான அமைப்பில் பிறந்திருக்கிறார். ஆகவே 1 உங்களுக்கு தாமதமாகும். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து அடுத்த வருஷம் இறுதியிலிருந்து அடுத்த தீபாவளிக்கு பிறகு மாப்பிள முடிவாகும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி. நேரம் பொதுவாக வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த அமைப்புகள் ஒரே நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களை கேட்க வருவது அப்படிங்கிறது எப்படி அந்த நேரம் தானே? எப்படி? ஆமாம், அது வந்து காலையிலேருந்து இப்போ 3-4 பேர் வந்து 7:30 தான் வந்தது. 10 பேருக்கு பதில் கொடுத்தோம்னா பாதி பேருக்கு அனுஷ நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தானே வருது. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் குருஜி. நேரம் உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. சார் 1/11/88 1/11/88 நேரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு 12:10 12:10 இரவு. ஆமாங்க சார். ராசி நட்சத்திரம்? கடக ராசி பூச நட்சத்திரம் சார். என்ன கேட்கணும்? குருஜிட்ட கேட்டுங்க. ஆமா, எனக்கு தாங்க சார்.
கடகராசி பூச நட்சத்திரம்னா விடிஞ்சா ரெண்டாம் தேதியா ஒன்னாம் தேதியாமா? நவம்பர் ஒன்னாம் தேதி சுக்கரதசை உனக்கு ஆரம்பம். 2020 சுக்கரதசை சுயபுக்தி முடியுது. இந்த சுக்கரதசை உனக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. நீசமாக இருந்தாலும் நீச பங்கமா இருக்கிறார். சுயபுக்தியில வந்து தொழிலாம் தொடங்கலாமா? ஒன்றும் இது கிடையாது. ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். இந்த சுக்கரபுக்தி நீசமாக இருந்தாலும் நீச பங்க அமைப்புல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கு. எப்பவுமே மகர லக்னத்திற்கு சுக்கரன் வந்து 5 பத்துக்குடையவராக இருக்கிறார். அவர் வந்துட்டாலே சுக்கரதசை ஆரம்பிச்சிட்டாலே கடந்த 1 வருஷமாவே ஒரு 6 மாசம் 8 மாசமாவே தொழில் ஆரம்பிக்கிறத பத்தி மனசு வந்து ஒரு இதுலேயே இருக்கும். தொழில் அமைப்புகள் உனக்கு சுத்தி வந்துகிட்டு இருக்கும். இந்த தொழில நீ வந்து நம்ம நல்ல சக்சஸ் ஆகுமா? தொழில அமைப்புகள் வந்து 2020 வரைக்கும் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அஸ்திவார அமைப்புகள் உனக்கு தொழிலில் ஆரம்பிக்கும். ஒரு 2 வருஷம் சுமாராக இருக்கும். கஷ்டப்படு, தப்பு இல்லை. ஒரு 30 வயசு தானே ஆகுது, கஷ்டப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 2 வருஷம் தொழிலை பற்றி பூரணமாக தெரிந்து கொண்டு 2020க்கு பிறகு 2020லேயும் 2021லேயும் 2020 2021 சுக்கரதசை சூரிய பக்தியில் கொஞ்சம் சுமாரான தொழில் அமைப்புகள் இருந்து அதுக்கு பிறகு நல்லாயிருக்கும். ஆகவே இந்த சுக்கரதசை உனக்கு ஒரு 3 வருடம் கழித்து தொழிலில் நல்ல முன்னேற்றமான இதை கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது வரைக்கும் ஒரு 3 வருஷம் கடனை கொடுக்காமல், கடனை வாங்காமல், அதிகமான அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமான தொழில் முன்னேற்றம் இருக்கணும். தொழிலை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு எதுவும் ஒரு முதலீடு அதிகமாக கொட்டி நடத்த வேண்டாம். 2020க்கு பிறகு இந்த தொழில் மூலமான உனக்கு நல்ல பலன்கள் உண்டுமா? வாழ்த்துக்கள்மா. இல்லை, பொதுவாக அந்த இந்த ஒவ்வொரு நாளுக்கும் வந்து இந்த சந்திரனோட நீங்கள் இந்த குடிப்பழக்கத்தை பற்றி கவிஞரை பற்றி சொல்லுங்க. இந்த எழுதுவதற்கான ஆற்றல்ங்கிறது எந்த இது? கிரியேட்டிவ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ்க்கும் குடிப்பழக்கத்தையும் சம்மந்தமே கிடையாது. கிரியேட்டிவ்ன்றது புதன் சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோதிடப்படி ஒரு மனிதன் உருவாக்குகிறான். ஒரு மனிதன் வந்து ஒரு இதில் நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம். வணக்கம் குறிஞ்சி நேரம், சொல்லுங்கள் சார். நான் பேர் பரமாத்மாங்க. சொல்லுங்க. 4/5/1972 பிறந்த தேதி. 4/5/1972 நேரம்? நேரம் வந்து காலையில 10:35. காலை 10:35. ராசி நட்சத்திரம் தெரியுமா? தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். தனுசு பூராட நட்சத்திரம். ஆமா. 4/5/1975 காலை 10:35 இல்லையா? ஆமா. குறிஞ்சியிடம் உங்களை கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்? 1.5 வருஷமா நல்லா இல்லையா? ஆமா சார், ரொம்ப சிரமமா இருக்கு. 2 வருஷமா வந்து ரொம்ப சிரமத்துல வச்சு தொழில் அமைய மாட்டேங்குது. தொழிலுக்கு வேலைக்கு போனாலும் வேலை அமைய மாட்டேங்குது. அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 40 வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் யாரும் நல்லா இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாலை மலர்லேயும் சொல்லிட்டு இருக்கேன், விண்டிவிலையும் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். 2 வருஷமா ஏழரை ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கடுமையான ஏழரை அமைப்பு. இப்போ தான் பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உறவுகள்னா என்ன, நட்புனா என்ன, எவ யார் யார் ஹெல்ப் பண்ணுவா, பொண்டாட்டி எப்படி, பிள்ளை எப்படி, காசுனா என்ன, அந்த வேலை செய்கிறது எப்படி, தொழில்னா என்ன, என் முதலாளி எப்படிப்பட்டவன், தொழிலாளி எப்படிப்பட்டது, எல்லா அமைப்புகளையும் இப்போ தான் வந்து சனி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான அமைப்புகளில் தனுசு ராசி இளைஞர்கள் தான் இனிமேல் ஜோதிடம் பார்க்க வருவீங்க. அடுத்த வருஷம் இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு மூல நட்சத்திரக்காரர்களும் போராட நட்சத்திரக்காரர்களும் ஜோதிடர்களை நோக்கி படையெடுக்கப் போகிறீர்கள். எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. ஆயினும் ஜாதகம், பிறந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி உங்களுக்கு வந்து இப்போ வந்து அருமையான யோக ஜாதகம். லக்னத்திலே சுக்கரன் லக்னத்தை வந்து குரு பார்க்குறாரு. புதன் வந்து நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். புதன் வந்து சந்திரகேந்திரத்தில் உங்களுக்கே இந்த அமைப்பின்படி ஜோதிடம் வரும். உங்களுக்கே வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். அதுவும் அந்த கடந்த 2 வருஷமாக இந்த தொழில் நிலைமைகள் நல்லா இல்லாத, எனக்கு ஏன் நன்றாக இல்லை அப்படின்னு உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு ஒரு 2 வருஷமாக அதிகமாக ஜோசியத்தில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சில நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஜாதகம் வலுவாக இருக்கிறது. நவம்பர் 14 தேதிக்கு பிறகு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாகத்தான் செய்யும். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே வந்து மனக்கட்டுப்பாட்டுடன் ஒரு 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 தொழில் திறமைகளில் கொஞ்சம் சாதகமற்ற நேரம் என்பதை உணர்ந்து ஒரு மன அடக்கம், வாயடக்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு வருஷத்தில் 2019 தீபாவளிக்கு பிறகு 2019 முழுக்க டஃப்பாக தான் இருக்கும் புராட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த அமைப்பில் அகலக்கால் வைக்கக்கூடாது, ஒரு கோபமே வரக்கூடாது. வேலை செய்கிறவனுக்கு அடித்தா கூட வாங்கிக்கோ அப்படின்லாம் பலன் சொல்கிறேன். வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. 1 வருஷம் கழித்து இவ்வளவும் திரும்பி வரும். யார் அடித்தார்களோ அவர் வந்து காலில் விழுவார். ஆகவே இந்த அடிக்கடி நான் சொல்லுவேன், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகலில் கூகைனா ஆந்த, பகலில் ஆந்த தான் வந்து பறவைகளின் அரசன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு வலிமையான ஒரு பறவை. அந்த அப்படிப்பட்ட பறவை வந்து பகலில் வெளியில் வந்தால் சாதாரண காக்கா அதை கொண்டுடுமா? அது மாதிரி வந்து பூமியை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசனுக்கு பொழுது நேரம் நல்லா இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னார். அதன்படி தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு தற்போது நேரம் சரியில்லாத ஒரு காரணத்தினால அனைத்திலும் பொறுமையாக இருந்து கொண்டு தொழில் வேலை எல்லா நிலைமைகளையும் அகலக்கால் வைக்காம ஒரு பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு, வீட்டில் இருக்கிற மூத்தவர்களுடைய பேச்சை, அனுபவஸ்தர்களுடைய ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சுமாராக அப்படியே போங்க. 2019 தீபாவளிக்கு பிறகு அனைத்து நிலைமைகளும் சீராகும், மிகவும் நன்றாக இருப்பீர்கள். அந்த 2.5 வருஷம் ஜென்மச்சனியில் கிடைச்ச அனுபவங்களை வச்சுத்தான் உங்கள் வாழ்க்கை அடுத்து ஒரு 30 வருஷங்களுக்கு நல்லா நகர்த்திட்டு போக முடியும். ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகம் அருமையாக இருக்கிறது. லக்னாதிபதி நீசபங்கமாகி வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறார். லக்னத்தோடு 2 சுபகிரகங்கள் சம்பந்தப்படுகின்றன. ஆகவே உங்களுடைய பிற்கால வாழ்க்கை, நான் இந்த ஜென்மச்சனி முடிஞ்சவொன்னே 2020 பிறகு 48 வயதிற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுனால கவலைப்படுறதுக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு 2 வருஷம் சுமாராக இருக்கும், கொஞ்சம் மன அடக்கத்தோடு இருந்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். பிறந்த டேட் 21/4/1990 சார். நேரம் நேரம் சாயந்தரம் 6:31 மாலை 6:31. ஆமாங்க சார். ராசி நட்சத்திரம்? கும்பராசி அவட்ட நட்சத்திரம் சார். கும்பராசி அவுட்ட நட்சத்திரம். 21/4/1990 மாலை 6:31 இல்லையா? ஆமாங்க சார். குருஜினு உங்களை கேள்வி கேளுங்க. கும்பராசி அவிட்ட நட்சத்திரமா? உடம்பு சரியில்லாமே இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரம் வருது, நீங்க அவிட்ட நட்சத்திரம்ன்றீங்க. 21/4/1990 ஆமாங்க சார். ராகுவே ராகுவோடைய இதுதானே வருது, 4ஆம் பதம். தப்பா சொல்றீங்களா? 22/21 21 தான் சார். மாலை 6:31? ஆமாங்க சார். யாருடைய ஜாதகம்? என்னோட ஜாதகம் தான் சார். தகப்பனுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு சரியா சொல்லக்கூடாத ஒரு சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். தகப்பனாருக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு 2020 வரைக்கும் தகப்பனாருக்கு தகப்பனாரால் மன கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிக்குது. சனிதச சுக்கரபுக்தியில் இருக்கிறீங்க. சனிதச சுக்கரபுக்தியிலேயே அந்த சுக்கரன் வந்து செவ்வாயோட சேர்ந்து சனியின் சமீபத்தில் அது ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. இந்த அமைப்பு தகப்பனுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. 2020 இன்னும் 2 வருஷம் வரைக்கும் தகப்பனாரால் வந்து ஆரோக்கிய குறைவுகள், அதனால் ஒரு செலவுகள், அதனால் மன கஷ்டங்கள் இருக்கும். 2020 பிறகு தகப்பனார் நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். பொதுவாக ஆமாம், இந்த நீங்கள் சொன்னீங்கல்லையா, ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கிறதா? இருக்கு. நம்ம அதான் ராசி லக்னா நம்ம வந்து இப்போ நம்ம மறுபடியும் பாருங்கள், ஒரு தனுசு ராசிக்காரர் வந்துட்டார். அதை வச்சு தான் நம்ம சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட கிரியேட்டிவ் அப்படின்ற அமைப்புன்னு வந்துடுறபோது ஜாதகமே ஒரு கலவையான ஒரு விஷயம். ஒரு ஒருத்தர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடிப்பழக்கம். வணக்கம் குறிஞ்சி நேரம். வணக்கம் குறிஞ்சி நேரம், சொல்லுங்கள் சார். ஐயா வணக்கங்க ஐயா, உங்களுக்கு வேண்டி நான் வின் டிவி வந்து கனெக்ஷன் வாங்கிட்டு உங்களுக்கு உங்களோட கால் பண்றேங்க. குருஜிட்ட பேசுங்க, உங்களுடைய நேரம் தெரியல. ஆமாங்க சார், குருஜி கிட்ட நான் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். வெங்கடேஷ் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பொண்ணுக்காக கேக்குறேன், பொண்ணு பையனுக்காக. காயத்ரி 3 வின் டிவி இப்ப எல்லா இடத்துலயும் தெரியுதே, நீங்க கனெக்ஷன் எல்லா இடத்துலயும். நாங்க டிஷ் டிவி வாங்கி வின் டிவி வராதனால டிஸ்கனெக்ஷன் வாங்கி நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்படியா? 2 வாரமா 3 வாரமா? சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 6/11/2001. 6/11/2001 செவ்வாய்க்கிழமை 15:13. நேரம் சொல்லுங்க. அதான் 15:13. 15:13 ரயில்வே நேரமா? 3:13. சரி, ராசி நட்சத்திரம் சார். பையனுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் குருவின் பார்வையினாலும் சுக்கரனுடைய அமைப்பினாலும் சுபத்துவமா இருக்கிறாரு. சிம்மம் வந்து வலுவாக இருக்கிறது. இந்த அமைப்பின்படி அவளுக்கு அரசு வேலையில ஆர்வம் இருக்கும். 20-31 வயசுக்கு பிறகே புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசை. ஆகவே இந்த குழந்தை வந்து இப்ப என்ன வயசு, 17-18 வயசு ஆகுது.
அரசு துறையில் தான் அவளுக்கும் ஆர்வம் இருக்கும். அதிகாரம் பண்ணக்கூடிய ரெவன்யூ துறைன்னு சொல்லக்கூடிய பல்லக்கூடப்படக்கூடிய அதிகாரத்துறையில் கண்டிப்பாக இருப்பாள். லக்னாதிபதியை வலுவாகி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி வலுவாகி லக்னாதிபதியும் வலுவாகி சிம்மம் வலுவாகி சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் அவளுக்கு அரசு வேலையில் ஆர்வமும் அரசு வேலை கிடைக்கிற அமைப்பும் இருக்குது. இந்த அமைப்பின்படி சூரியன் எட்டில் மறைந்து நீசமாக இருந்தாலும் நீசபங்கமாக இருக்கிறார். சுக்கரனுடைய இணைவால் நீசபங்கமாகி சுபத்து அதிக சுபத்துவம் உள்ள குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சிம்மம் வலுவாக இருக்கிறது. 2-9 கூடிய செவ்வாய் வந்து 11 இடத்துல வலுவாக இருக்கிறார். ஆகவே அரசு வேலை இவளுக்கு உறுதியாக கிடைக்கும். அரசு வேலை சம்பந்தப்பட்ட அந்த படிப்புகளும் அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இன்னொரு 5 பிறகு வருது. ஆகவே அரசு வேலையில் அவள் இஷ்டம் போலயே உங்களுடைய ஆர்வத்தின்படியே அவளை கொண்டு போகிறது நல்லது. வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து இந்த ஜாதகம் ஜாதகம் குறித்து பேசும்போது பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பத்தாம் இடத்துல பாவியாவது இருக்குதுன்னு சொல்றது வந்து தொழிலை பண்ணுறதுக்கு, அதாவது எல்லாருமே அந்த காலத்தில் யோகியங்க கிடையாது. பத்தாம் இடத்துல வியாபாரம்ன்றது என்ன, தொழில்ன்றது என்ன, ஓரளவுக்கு ஏமாற்றத்தை ஏமாற்றி செய்யக்கூடியது. வியாபாரம்னா என்ன, ஒரு நாக சாதுரியமான ஒரு ஏமாற்றுதல் தான் வியாபாரம்னு சொல்கிறோம். ஒரு 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 தகுதி இல்லாத பொருளை கூட இது செய்யாத கூட இது இப்படி தான் நல்லா இருக்குங்க, இந்த கலர் நல்லா இருக்கும், ஒரு பட்டு புடவை ஒரு புடவை கடைக்கு போங்க, புடவை கடைக்கு போனால் கூட பெண்களை வந்து ஒரு ஒரு சேல்ஸ்மேன் சொல்லப்படக்கூடிய விற்பனையாளர் என்ன பண்ணுறாரு, சாதரியமாக பேசி அதை விற்பனை செய்கிறார். இந்த கலர் உங்களுக்கு எடுப்பாக இருக்குமா, ஒரு ஒரு எடுப்பாக இல்லைனா கூட அந்த புடவை எப்படியா தள்ளி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி. ஆக சாதரியமாக போய் சொல்லக்கூடிய சாதரியமாக ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ பாவிகள் என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுறது. பாவிகள்னு யாரை சொல்கிறோம், செவ்வாசனி ராகு நேராக பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய பிறந்த நேரம். பேர் ஹரி தீபன் சார். ஆ சரி சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. தேதி வந்து பிறந்த தேதி 13/12/2011. நேரம் நேரம் இரவு 12:12. இரவு 12:12. ஆமா சார். ராசி ராசி மிதுன ராசி. ஆ நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் இரவு 12/12/13/12/2011 இல்லையா? ஆமா சார். ஆமா சார். என்ன புரிஞ்சிட்டு கேளுங்க, என்ன கேட்கணும். சார் அவங்க யோகா எப்படி இருக்கு சார், வீடு கட்டலான்னு இருக்கோம், அது அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இது யார், ஆனா பெண்ணா, யாரு உங்க குழந்தையா? ஆண் சார். ஆ பையன் சார். பையன் பையன். அருமையான யோக ஜாதகம், பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதாவது லக்னத்தையும் ராசியும் சுபகிரகங்கள் பார்க்கறது. பங்கமற்ற குரு லக்னம் சிம்ம லக்னமாகி மிதுன ராசி, சிம்ம லக்னம் மிதுன ராசியாகி லக்னத்தை வந்து 9 இடத்துல இருக்கிற பங்கமற்ற குரு பார்க்கிறார். ராசியை தனித்து எந்த பங்கமும் இல்லாத சுக்கரன் பார்க்கிறார். 2 கிரகம் லக்னமும் ராசியும் எப்போது சுபத்தோடு சம்பந்தப்படுகிறதோ சுபகிரகங்களோடு சம்பந்தப்படுகிறதோ அந்த பையன் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான் அப்படிங்கிறது ஒரு விதி. இன்றைக்கே ஒரு நேயருக்கு வந்து 14 மேலே அந்த சிம்ம லக்னத்திற்கு சனிதசை வருது. 33 அந்த சனிதசை இன்றைக்கே ஒரு நேயருக்கு சொன்னேன். அதே அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்கிறது. 33 இந்த சிம்ம லக்னத்திற்கான சனிதசை முடியுது. ஆனாலும் அந்த சனி வந்து 3 வீட்டில் உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். கோபக்காரன் இப்பவே தெரியும். இந்த 7 அவங்க அவன் படுற கோபம் தாட்புட் தஞ்சாவூர்னு தட்டு பறக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கோபக்காரன் எல்லா விதமான அமைப்புகளையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க பிறந்தவன். லக்னம் ராசி சுபத்துவமாக இருக்கிறது. இந்த 7 குழந்தைக்கு லக்னாதிபதியே கேந்திரத்தில் இருக்கிறார். ராகுவோட சேர்ந்திருந்தாலும் அந்த ராகுவோட வந்து அவர் மிக நெருங்கி இல்லாமல் ஒரு 6-7 தள்ளி தான் இருக்கிறாரு. புதன் வலுவாக இருக்கிறார். லக்னம் சுபகிரகத்தால் பார்க்கப்படுகிறது, ராசி சுபகிரகத்தால் பார்க்கப்படுகிறது. ஆக இந்த குழந்தையோட 14 நீங்கள் வீடு வாசல் வாகனம் எல்லாமே இந்த குழந்தைக்காகவே கட்டி வாங்கணும். ஒரு சொந்த வீடு வாங்குறது, சொந்த வீடு கட்டுறது, வாகனங்கள் அமைகிறது எல்லாமே நடக்கின்ற குருதசையில் தகப்பனுக்கு நல்லது செய்யும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. இந்த குருதசை தகப்பனுக்கு வேலை செய்யும். 9 வீட்டில் இருக்கின்ற குருதசை தகப்பனை வந்து இந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்வதற்காகவே ஒரு தகப்பனுக்கு ஒரு சீரான பொருளாதார அமைப்புகளை கொடுக்கும். ஆகவே இந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 33 பிறகுலாம் ரொம்ப பெரிய நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த இது இறுதி கட்டத்துக்கு வந்து இருந்தாலும் வந்து அந்த தெளிவாக அந்த ஒரே ஒரு விஷயம் 10 இடத்தில். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இது நிறைவாக இன்னொரு நேயர் கூட பார்க்க வேண்டாம், இந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வியாபாரம் அப்படின்றது வந்து ஒரு சாதுரியமாக பேசி பிழைக்கக்கூடிய ஒரு தள்ளிவிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லா சேல்ஸ்மேனும் விற்பனையாளரோ முதலாளியாக இருக்கட்டும் ஒரு வியாபாரத்தை சாதுரியமாக ஏமாற்றுகிறார் என்று தான் சொல்லுவோம். அப்போ அந்த 10 ஒரு பாவி அப்படின்னு சொல்கிறது பாவகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் சூரியன் இவர்கள் வந்து அவருடைய வரிசைப்படி ஒரு பாவகிரகம்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பாவகிரகங்கள் 10 வீடான தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது அதிலும் குறிப்பாக சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது திக்பலம் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு
கண்டிப்பாக அடைவாங்க. அப்போ அந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது என்ன சாதரியமான ஒரு அமைப்புகள், சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் தன்னம்பிக்கையும், செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தால் அது ஒரு விதமான வாக்கு சாதுரியத்தையும் தொழில் சாமர்த்தியத்தையும் அது கொடுக்கும். ஆக ஒரு பாவி ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு சீட்டிங் மனப்பான்மையோட சீட்டிங் அமைப்போட தான் உன் தொழிலே நான் சூதும் பாதும் வந்து ஓரளவுக்கு இருந்தால் தான் வந்து அவன் பிழைக்க முடியும் அப்படின்ற கலிகாலத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லோரும் நல்லவனாக இருந்தால் பிழைச்சிட முடியாது, நல்லவனாக மட்டுமே இருக்கணும். அதிகமாக நல்லவனாக இருக்கணும்னா அதிகமாக கெட்டவனாக இருக்கிறவனும் பிழைக்கவே முடியாது. அது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு தாத்பரியம். அந்த அமைப்பின்படி அதிகமாக நல்லதும் இல்லாமல் அதிகமாக கெட்டதும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவாந்திரமாக இருக்கிறவன் ரொம்ப பிழைச்சிடுவான். அதற்காகத்தான் அந்த பத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் அவன் சாதரியமாக ஏமாற்றி பிழைப்பான் அப்படின்ற அமைப்பில் சொல்லப்பட்டது. ஆகவே பத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் அதில் தான் பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் அவன் சாமர்த்தியமாக பிழைச்சிக்குவான் அப்படின்ற அமைப்பில் சொல்லப்பட்டது.